Morning, ma. Deva Vidna, now Tambi Pesran. Anna Kare, Soling and Navisho. Paralanket is on an outer solitary. I'm sorry, sir. Ning sold the Varala Keko Mudia, Badil Solo Mudia. Yes. Parola, it's okay. Solana. Is it? I don't believe this. Thank you, sir. Thanks a lot. Yes. I'm telling you. Happy news. But tell me. Yes! Where are Best Admin Award Karchirke, Adapati and Opinion and Kojo, Solomodima? In MDK, YPS Mudia, Kad Kekad. Our Kuvaise Irvatan Jagd, our Urwakan and Company Kuvaise Anjagd. So being a deaf and dumb, Evlo short period la, Evlo Bari Award Achipanir Karna, at the Sadarna Vishamala. In fact, Engla Portora in the award our late in the Sulva. Urushitipan and Chal and Kachri Market. In the company of Alex and the Urmasma, our defendum Nenectria, Kitata or Naliki and a carmen are out of the Vella. 1 month the Kaprana are defendum Nenectria on the Chi, Adi and colleagues will then ectria. Enema paint panar Tarima, Urnal blade at the summa telchi telchi paint panar Kadi wine close panita, Kadavali blue therami kurparna, at the genmetle, Nanu defendama, Devas and Martha Perkuno has a padawa. Yanganu can just 5 seconds up there so. But added the 5 seconds and all the Panamudima Teria, but won't Panamudio. You know, he is very adamant. He is very adamant. Actually, I'm going to tell you. I'm going to tell you about the chiclet and the pace. That's why I'm going to tell you about the pace. You know, he's a. What's the name? He's a man like none other. Sir, I'm ready. Sir, I'm waiting. Could you please give us a smile? Thank you.
Excuse me? உங்களோட கொஞ்சம் பேசணும். உங்களோட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க? சுத்தி வளைச்சு எதுக்கு? ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். I love you. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அதனாலதான் சிரிச்சேன். நான் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, என்ன அழகு! காதல வாக்மேன் மாட்டிக்கிட்டு அதுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்க கேட்டுக்கிட்டே நீங்க நடக்கிற அழகு இருக்க. ஐ அட்மயர் யூ. ஐ லவ் யூ லைக் எனிதிங் பிரியா. Do you smoke? இல்ல தம் அடிக்கிற பழக்கம் உண்டா கேட்டேன். டெலிவி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா கரெக்டா பதில் சொன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். நோ ட்ரிங்க் நெவர். வேற ஏதாவது கெட்ட பழக்கம்? I am from good family, you know. சோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது? எந்த பழக்கமும் கிடையாது. சாரி, நான் உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன்? டெய்லி கேலண்டர் கிடைக்கிற பழக்கம் உண்டா? காதலுக்கும் கேலண்டருக்கும் என்னங்க சம்பந்தம்? கேலண்டர்ல டெய்லி ரெண்டு லைன்ஸ் வரும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைன், கெட்டவன் நல்லவன் ஆகும் போது நல்லவன் கெட்டவன் ஆவதில் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க நல்லவனா இருக்கலாம், ஏன்னா நீங்க வளர்ந்த அட்மாஸ்பியர் அப்படி. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நீங்க கெட்டவனாயிட்டா? எங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம நம்பிதான் ஆகணும், அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வாழ போறது கொஞ்ச நாள் தானே? அதேதான் நானும் சொல்றேன். நம்ம வாழ போற கொஞ்ச நாள ஒரு கெட்டவன் கையில கொடுத்து அது வேஸ்ட் எடுக்கிறது இல்லையா? ஆனா நான் கெட்டவன் இல்லையே. நோ, இதுல ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு லவரா வரவருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஸ்மோக்கரா இருந்திருக்கணும், இப்ப ஸ்மோக் பண்ண கூடாது. அவர் ஏற்கனவே ட்ரங்கடா இருந்திருக்கணும், இப்ப ட்ரிங்க் பண்ண கூடாது. அது மட்டும் இல்ல, அவ ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போயிருக்கணும். அப்படி அவ ஓடி போனதுக்கு அப்புறமும் கூட இவன் அவளையே நினைச்சு சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தேடி பிடிச்சு லவ் பண்றதா என்னோட ஐடியா. புரிஞ்சுதா? எங்க, இதெல்லாம் ஜோக் தானே? யோ, என்னோட லைஃப் ஆம்பிஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், ஜோக்ன்ற? போயா போயா? ஆமாடா. டா, போடா. ஏய், அப்ப நான் கண்ணமணன் பேச ஆரம்பிச்சிருவேன். என்னடா பேசுவ? பொடிச்சு பல்லன கேட்டிருவேன். டெய்லிவி, பார்ட்டி எப்படி உனக்கு கிடைக்க போறது இல்ல. இவ போடுற கண்டிஷனுக்கு நீ ஓகேயும் இல்ல. வந்ததுக்கு ஆசத்தில நறுக்கு நாள் திட்டு திட்டு இங்க நெகுரு. ஏய் சரிதான், போடி. உனக்கு எல்லாம் வாக் பண்ண இதுல ஏற மியூசிக் வேற பெரிய கிளியர் பண்றாங்க. ஜாக் பண்ணிடுவேன். போடா டேய், போடி. பிரியா இல்லனா இன்னொரு மரியா. மரியா, ராஸ்கல், என்னெல்லாம் சொல்லி திட்டா? நீ தான் கிட்ட பேசின, நானும் உங்ககிட்ட பேசின. ஐயோ, அறிவு கட்ட முண்டோ தண்டோ அங்க என்ன, சும்மா தானே உட்கார்ந்து இருக்க? வேலை இருக்கு இல்லன்னா நாங்க போயிடுவோம். எல்லாம் பண திமிரு,
காக்க வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இல்ல. குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். சார் வெளியில பேசிட்டு இருந்ததா சார்? ஆபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன்ல இவ்வளவு சூப்பரா இருக்கே, கம்பெனி எம்டி அதான் நீங்க, உங்களுக்கு நல்ல டேஸ்ட் சொன்னேன் சார். அதான் சார் சொன்னேன். இல்ல சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு, சீக்கிரமா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி முடிச்சு. சாரி சார், அறிவுகிட்ட முண்டோ தண்டோ இல்ல சார், தப்புதான் சார். கஷ்டப்படுற ஃபேமிலி, அம்மா ரெண்டு தம்பி, கல்யாணம் ஆகாத தங்கச்சி, அப்பா கூட இல்ல சார். என் ஃபேமிலியே என்ன நம்பிதான் சார் இருக்கு. அதுக்காக சொன்னல, என் திறமைய பார்த்து வேலை கொடுங்க சார். ஃபைன பாருங்க சார், டிகிரி ஹோல்டர், விஸ்காம் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். விளையாட்ட சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க சார், நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். I am a beggar boy. Ayya, I am a beggar boy. Rasa, you have to give me paisa. I am a beggar boy. Excuse me, ladies and gentlemen. My name is Vikinga. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாய் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போடுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க, அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்தது பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா. 10 பைசா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட், நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு? என்ன ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்ப். இல்ல வேணாம், 10 பீசா போட்டுருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு. டேய், லட்ச லட்சமா ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு பொறிக்கடா. 10 பீசா போட்டதுக்கு 1 ரூபாயா? பெக்கருக்கு போறது பெக்கர் பசங்க. ஐ அம் எ பெக்கர் பாய், ஐ அம் எ பெக்கர் பாய், யூ ஹேவ் டு கிவ் மீ பைசா, ஐ அம் எ பெக்கர் பாய். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஹலோ. தம்பி, இந்தாப்பா 10 ரூபாய் செயற்கைக்கால் பொறுத்துக்க. தேங்க் யூ ஓல்ட் மேன், அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. ஐ அம் எ பெக்கர் தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே. வலிக்கத்தான் செய்யும் பெருசு. அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்? இப்படி மாத்தி நிப்பேன். ஒரு அநாத பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா பேட்டைக்கு தானா? நீங்க பே பண்ணுங்க. இதுல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா? பின்ன அதனால லேசுப்பட்ட பொண்ணா? ஒரு பூவை காதலிக்கலாம், இல்ல பூ மாதிரி இருக்கிற பொண்ணை காதலிக்கலாம், அழகா இருக்கிறதுக்காக ஒரு குழப்பத்தை காதலிக்க முடியுமா? நீங்க சாப்பிடுங்க. எனிவே, ஐ அம் சிவா.
இருந்துட்டு போங்க. ஐ அம் சேல்ஸ்மேன் விக்கி. என்ன சேல்ஸ் பண்றீங்க? எது கிடைச்சாலும் சேல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே செகண்ட் சேல்ஸ் தான். என்ன பண்றது, படிச்சது பிஏ, பண்றதெல்லாம் ஃப்ராட் தானோ. கிரிக்கெட்ல பெரிய பேட்ஸ்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அப்பா ஒரு வேஸ்ட்மேன், என்ன சேல்ஸ்மேன் ஆக்கிட்டான். வாக்மேனா இப்ப திருத்திருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிடைக்கிற பணம் எல்லாம் துணி துவைக்கிறதுக்கும் அதை அயன் பண்றதுக்குமே சரியா போயிருது. பசிக்கு வரும்போது பாக்கெட்ல 10 பைசா மிஞ்ச மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்துல துணிஞ்சு கையை நீட்டிடுவேன். சில நேரத்துல இப்படி, சில நேரத்துல இப்படி. என்ன திருட்டா? என்ன அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் கொடுக்குறீங்க? இதானங்க இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷனு. உங்களுக்கு வயசுல பசி, அதனால இதயங்களை திருடுறீங்க. எங்களுக்கு வயத்துல பசி, இருக்கிறதெல்லாம் திருடுறோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சத்தியமா பண்றேன். நினைச்சுக்கலாம். இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்தத சொல்லுங்க, இல்ல நான் போறேன். சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன் கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் could you think I was going to say I love you? ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா இல்லையா? ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது? ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணாம் எழுதி வச்சது நீங்க தானே? ஆமா, நான் தான். நான் என்ன ஐ லவ் யூ எழுதி வச்சேன், டென்ஷன் வேண்டாம் நான் எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு எதுக்கு எனக்கு சம்பந்தம்? நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு. ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க. என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? யாரு? நான் ஃபைட் பண்றேனா? இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க. எப்படி? ஐ லவ் யூ. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட். தென் வாட் கைண்ட் ஆர் யூ? டேய், எங்க ஓடாதீங்க. நீங்க மேல மேட்டர். நீ டேய், நீ விக்கி தானே? நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா. டேய், நான் சிவா தான்டா. சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு. எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத்கா மாதிரி இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்ட? என்னடா பண்ற, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க, உனக்கு எத்தனை குழந்தைகடா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் 10 குழந்தைய பிறந்திருக்கணும். பத்து அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க. எப்படிடா, என்னடா ஆச்சு? சோனா போயிட்டா? ஓ, சோ
கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படா? ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கட்டாயம் வந்துடணும். பல மீட்டருக்கு பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா? போலாம். எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன். I'm sorry. நான் கேட்டது உங்க மனசை எவ்வளவு புண்படுத்திருக்கோம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சோனா இறந்துட்டாங்களா? என்னைய பிடிக்காது. என்னடா இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ். It's okay. It's okay. I'm sorry. என்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி உங்க மனச காயப்படுத்த. Yes. காயப்படுத்திட்டீங்க. சொன்னது ஹலோ ஹலோ நிலா நிலா கை வருமா இல்லை இல்லை கை சொல்லி மறுப்பேனா?
அடி முன்னின்று உன் நெஞ்சை நீ கேடு தன் காதல் அது சொல்லும் தெரியாதா ஆழம்பு மறைத்தாலும் மணக்காதா சக்கி நான் துள்ளி எழுந்தேன் அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ நீலா நீலா கை வருமே தினம் தினம் சுகம் தருமே ஹலோ யாரு ஹூஸ் இட் யாரு நான் பிரியா 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 எனி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை தூக்கம் வரல என்ன அப்படி தூங்க விடாம பண்ணிட்டு இருந்தேன் மாட்டிட்டா டேஷிவா நீ கிரேட்டரா நான் உங்களை என்ன பண்ண நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா என்னவா நினைச்சிட்டு இருந்தீங்க உங்களனா உங்களை இல்ல உங்களை மீன்ஸ் நீங்க அண்ட் சோனா அந்த உங்களை நினைச்சிட்டு இருக்கேன் இதுன ரூப் வர மாதிரி போகுது நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் என்ன நான் சோனாவை பார்க்கணும் என்னது நான் சோனாவை பார்க்கணும் அவளை நானே பார்த்தது இல்ல வாட் ஐம் சாரி அவளை நானே பார்க்க முடியாது நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன் நீங்க சரியான முட்டாளுங்க யாரு நானு ஆமா சோனா போயிட்டாங்க நேர்ல சொல்லிட்டீங்கல்ல நான் பாக்கணும் சொன்னது சோனாவோட போட்டோ எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க நீங்க தாடி இல்லாத தேவதாசா இருக்கலாம் போட்டோ இல்லாத லவரா இருக்க முடியாது நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பா போட்டோட வரணும் என்ன ஓகே ஓகே குட் நைட் நீ கேனன்னு தெரியும் அனைவளோ பெரிய கேனன் இப்போதான் தெரியும் போட்டோக்கு என்ன பண்றது என்னது போட்டோ கேட்டாலா என்கிட்ட கேபி சுந்தரம்பாள் போட்டோ இருக்கு அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டே டி ஆர் ராஜகுமார் எப்படி வள வளன்னு பேசிட்டு இருக்காத இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன் ஏ பைக்கப்பா கொஞ்சம் வண்டி நிறுத்து உனக்கு இப்ப சோனா போட்டா தானே வேணும் ஓகே ஓகே நிமிஷம் வெயிட் செய்யண்டி ஹாய் 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 என்ன ஒண்ணு சார் மொத்தம் இங்க எத்தனை பேர் வொர்க் பண்றாங்க 30 பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது 30,000 சார் டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது 2 க்ரோஸ் டோட்டலா உங்க வேல்யூ என்ன 5 க்ரோஸ் ஒரு நிமிஷம் எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன் ஒண்ணும் இல்லங்க நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும் பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறேன் நீ சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன் நீங்க போய் ரெடி பண்ணுங்க நான் பின்னாடியே வந்துறேன் இப்போ போட்டோக்கு எங்க போறது என்ன வேணும் சார் ஒண்ணு இல்லங்க ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா ஏ போட்டோ வேணுமா நீங்களே வந்தாலும் வேண்டாம் இவா தான் நான் தேடி வந்த சோனா எடுத்துட வேண்டிதான் ஹலோ தேங்க் யூ சார் ஹலோ போட்டோ எடுக்கல சாரி அத நான் ஏவிஎம் ஸ்டுடியோலயே எடுத்துக்கிறேன் பாத்தியா ஊட்டி பேக் டிராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு எப்படா கிடைச்சது உள்ள போனேன் ஆளை பார்த்தேன் தோளை தொட்டேன் அவன் சுத்தனா நான் சுட்டுட்டேன் இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு இனிமே இவா தாண்டா உன் கனவு கண்ணி சோனா அடா பாவி பேர பார்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களாடா ஏய் பொறுங்க 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 இப்ப கொடுங்க ரொம்ப அழகா இருக்கங்கல எங்க மீட் பண்ணீங்க கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஊட்டில ஊட்டில போட்டோல மீட் பண்ணேன் போட்டோல ஊட்டி ஊட்டில மீட் பண்ணேன் கண்டதும் காதலா இஸ் இட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இஸ் இட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் திஸ் இஸ் லவ் அட் செகண்ட் சைட் செகண்ட் சைட் லவ் அட் செகண்ட் சைட்
சிவா சொல்லுங்களே, இங்க மீட் பண்ணுங்க, எப்படி லவ் பண்ணுங்க? சொல்றேன் சொல்றேன். மார்னிங் 6 o'clock, ஊட்டில அந்த லேசான பனியில அந்த குளிர்ல நான் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தேன். என்னோட கால்கள் சுகமா சுதந்திரமா ஓடிக்கிருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நான் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன். என்ன கலர்? எல்லோ கலர். ஓ, பேண்ட் என்ன கலர்? ப்ளூ. அது ஓகே, மேலே சொல்லுங்க. எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, அங்க நான் மட்டும் இல்ல என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னமோ தோணுச்சு, திரும்பி பார்த்து மனசு சொல்லிச்சு. திரும்பி பார்த்தேன், அங்க தூரமா ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருந்தா. அது சோனா தானே? அவளை கிட்ட பாக்கணும்னு ஆசை இருந்தது, அதனால என் லெக்கோட ஸ்பீட 4-3-2-1 குறைச்சு மெதுவா விட ஆரம்பிச்சேன். வந்தா, கிட்ட வந்தா, பட் பட்டு மின்னல் மாதிரி என்ன கிராஸ் பண்ணி ஓடிட்டா. திரும்பவும் நான் என் லெக்கோட ஸ்பீட 2-3-4 கூட்டி வேகமா ஓடினேன். ஓடி 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 போய் அவளை பார்த்தேன். ஓ ஓ, சூப்பர் இருந்தது. ஐயோ, நான் பேச சொன்னேன் போய். ஐ டோன்ட் பிலீவ் இட். ஓகே, ஒத்துக்கிறேன். நீங்க எதை நினைச்சீங்களோ அதான் பார்த்தேன். ஒரு பொண்ணு எப்படி இல்லாம பாப்பீங்க? இத பாருங்க, நான் உண்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன். பிடிக்கலனா சொல்லுங்க, போய் சொல்றேன். என்ன, உண்மையா சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நான் அவளை பார்த்துட்டு உடனே அவ என் கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. அவ என்ன சொல்ல வந்தான்னு கேட்க போனேன், அடுத்த செகண்ட் பள்ளத்தை விழுந்து கிடந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அந்த இடத்துல பள்ளம் இருக்கு, பார்த்து போடான்னு சொல்லியிருக்கானே. அவளே எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டா. திரும்பவும் நாங்க ஓட ஆரம்பிச்சோம். நிறுத்துங்க நிறுத்துங்க, லவ் அட் செகண்ட் சைட்னு சொல்லிட்டு என்னமாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தது அதான், எங்க ரன்னிங் ஜாகிங் ஆய், ஜாகிங் வாக்கிங் ஆய், வாக்கிங் ஸ்டாப் ஆய், அப்படியே நின்னுட்டோம். ஏ ஏன்னா நாங்க வந்த ரோட் ரெண்டா பிரிஞ்சது, ரைட்ல ஒண்ணு லெப்ட்ல ஒண்ணு, யார் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. நாங்க அப்படியே நின்னுட்டோம். அப்ப அவ என்கிட்ட சொன்னா, இப்படியே லெப்ட்ல போனா சோனா பொக்கே ஷாப்னு ஒண்ணு வரும். இத எதுக்கு என்கிட்ட சொல்றா? ஏன், உங்களுக்கு பொக்கே வேணுமா? ஐயோ, நான் அதுக்கு சொல்லல, அது எங்க ஷாப். அப்போ சோனா? நான் தான். ஐம் சிவா. அவ கை கொடுத்தா. ஹலோ. நானும் கை கொடுத்தேன். பை பை. நாங்க ரெண்டு பேரும் எதிரெதிர நடக்க ஆரம்பிச்சோம். லவ் அட் செகண்ட் சைட் தானே, அடுத்தது அதுக்கு தான் வரேன். இது பார் பிரியா, நான் ஒரு பொண்ணு கிட்ட பேசும் போதெல்லாம் அவ முகத்தை பார்த்து பேசுறதே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன், உன் முகத்தை பார்த்து பேசினா? இல்ல, நான் மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். அந்த மாதிரிதான் ஊட்டில சோனா கிட்ட அவ்வளவு நேரமா பேசியிருந்தானோ, நான் அவன் முகத்தை சரியா பாக்கவே இல்ல. அவளை ஒரு தடவை நல்லா பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அவளை பாக்கணுங்கிறதுக்காகவே அவளை கூப்பிட்டேன். சோனா, நான் அவ கிட்ட போனேன், அவளை தொட்டேன், அவ வெக்கப்பட்டா. இப்படிதான் ஐ டு ஐ அவளை பார்த்தேன். அவளை அப்படியே போட்டோ எடுத்துக்கிட்டேன். கேமரா வச்சிருந்தீங்களா? என் கண்ணுங்கிற லென்ஸ் ஓபன் ஆச்சு, என் ஹார்ட்ங்கிற டார்க் ரூம்ல அவளை படமாக்கிக்கிட்டேன். ஏய் பிரியா, பிரியா. It's interesting. Very interesting. Hello. Daddy? என்னடா பிரியா, எப்படி இருக்க? உன்னோட மெட்ராஸ் எப்படி இருக்கு? மெட்ராஸ் நேத்து வரைக்கும் நல்லதா இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் பாம்பேல உமா வீட்ல இருந்து பேசுறேன். நாளைக்கு உமாக்கு மேரேஜ். அப்படியா? நான் விஷ் பண்ணேன்னு சொல்லு. ஓகே. ஆமா, நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நல்லவனா ஒருத்த கிடைக்கணும்ல. இந்தியால படிக்கணும்னு அமிச்சு வச்சேன், டிகிரி முடிச்சுட்டு வர வேண்டியதானே. பிஎஸ்சி முடிச்சுட்டேன்னு போன் பண்ணேன், கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு போன் பண்ணேன்.
தையோட கல்யாணமும் பண்ணிட்டேன்னு போன் பண்ணேன்னா டாடி நீயும் மாப்பிள்ள பார்க்க மாட்டேங்கிற என்னையும் பார்க்க விட மாட்டேங்கிற ஓகே நான் ஒருத்தர் லவ் பண்ண போறேன் போதுமா அந்த ஒருத்தன் கிடைக்கிறதானே கஷ்டம் அந்த ஒருத்தர் கிடைச்சாச்சு கிடைச்சாச்சா கிடைச்சாச்சுன்ற இனிமேதான் லவ் பண்ண போறேன் ஓகே கிட்டத்தட்ட லவ் பண்ண போறேன் போதுமா அது என்ன கிட்டத்தட்ட சரி அந்த கிட்டத்தட்ட லவ் பண்ற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிட்டியா இல்ல ஏன் அவன் தான் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கானே டாடி என்ன சத்தமே காணோம் என்னடா குழப்பற அவன் உன்னத்திய லவ் பண்றானா நீ எப்படி அவனை லவ் பண்ண முடியும் அவனை லவ் பண்ண பொண்ணு அவனை விட்டுட்டு போயிட்டா ஆனா இவ மட்டும் அவளையே நினைச்சிட்டு இருக்கான் அதனாலதான் நான் அவனை லவ் பண்றேன் 5000 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்துட்டு என்ன குழப்பாத போன வை என்னடி யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்பா கிட்ட என்ன சொன்னாரு நாளைக்கு உனக்கு மேரேஜ் என்ன எப்ப உனக்குன்னாரு நீ என்ன சொன்ன உன்கிட்ட என்ன சொன்னோ அதுதான் அவர்கிட்ட சொன்ன அவரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டியா பாட்டி பெரியண்ணா இல்லனா கூட சின்னண்ணா எவ்வளவு சின்சியரா படிச்சிட்டு இருக்கான் பாருங்க எதத்த படிக்கிறானே யாருக்கு தெரியும் மார்க் வந்தா தானே தெரியும் ஆமா பெரிய கல்கத்தால இருந்து எப்ப வர்றான் ஐயோ பாட்டி பெரியன போய்க்கிறது கல்கட்டா இல்ல பாம்பே அர்த்தம் விண்டோயில் கூடி எந்த நோக்கினது அவடா பெண்குட்டி கிட்ட இல்லையா இவட வரும் வரும் சாரே வரும் நீ பாலக்காடு நாயரிடத்தில் ஒரு மெட்ராஸ் ஆளு மும்பைக்கு வந்து ஒரு பெண்குட்டியோட இம்ப்ரெஸ் ஆகி அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கான் பரையனெங்கில் அவடையான ஹி இஸ் கிரேட் யாரு எந்த குருவாயிருப்பன் கோடு குருவாயிருப்பன் சார் உங்களுக்கு இப்ப எவ்வளவு வேணும் ஒரு கோடி பயப்படண்டா யான் பறிஞ்சது இந்த பீஸ் அல்ல மும்பை பாப்புலேஷன் எனக்கு 50,000 அப்படி ஒரு விசிட்டிங் கார்டு ரெண்டும் கொடுத்தால் இப்ப பெண்குட்டியோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு ஞான அழைச்சு வைக்கும் ஹலோ Can I speak to Shiva? Priya. Hello, யாரு? நான் யாரா இருந்தா என்ன? Can I speak to Shiva? நான் சிவா தான் பேசுறேன். நீங்க? Shiva. Priya. Hi Shiva, எப்படி இருக்கீங்க? Priya, முதல்ல பேசுனது யாரு? நான் தான். நீங்களா? முதல்ல பேசுனது நீங்களா? குரல மாத்தி பேசுனேன். ஐயோ, என்ன டாலன்ட்ங்க உங்களுக்கு? என்னால கண்டுபிடிக்க முடியலையே. ஏய், ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் மிமிக்ரி பண்ணிருக்கேனே. அப்படியா? அத்தனை ட்ரெய்னிங் இல்லாம இவ்ளோ கரெக்ட்டா பண்ண முடியாதே. அப்புறம் பாம்பேல ஃப்ரெண்ட் மேரேஜ்லாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் ஓகே.
பட் எனக்கு தான் மூட் எல்லாம் உங்க மேலயே இருந்தது. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், இந்த உங்களங்கிறது ஆஸ்டஸ் நான் சோனா தானா? நீங்களும் சோனாவை லவ் பண்ணது லவ் செகண்ட் சைட்டோட முடிச்சிட்டீங்க, அப்புறம் கேக்கலாம்னு பார்த்தா கரெக்டா நந்தி மாதிரி ஃப்ரெண்ட் மேரேஜ் வந்துருச்சு. மீதி கதைய கேக்கணும்னு எவ்வளவு இன்ட்ரஸ்டடா இருக்கே தெரியுமா? நாளைக்கு நம்ம மீட் பண்றோம், நிறைய பேசுறோம். ஓ நிறைய பேசலாம். ஃப்ரெண்ட் அண்ணா. இன்னைக்கு சோனா கதை வேற மாதிரி சொல்ல போறேன். சொல்லி கிஸ் பண்ணிட்ட மாலை
பெரிய கிளாடி உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. நீங்க சோனா கிட்ட எப்பாவது ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கேனே. எப்படி ஐ லவ் யூ சொன்னேன்? எங்க எப்போ எப்படி? ஊட்டி லேக்ல யாருமே இல்லாத இடத்துக்கு அவளை போட்ல கூட்டு போனேன். இப்போ லவர்ஸுக்கு ஜாதி மதம் அப்பா அம்மா இதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. இப்போ லவர்ஸுக்கு ப்ராப்ளம் லவர்ஸே தான். இப்போ நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க என்ன லவ் பண்றீங்க, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஆனா அதை நேரம் சொல்லிக்க முடியாது, ஏன்னா பயம், தப்பா நினைச்சிட்டாங்களோன்னு. நான் மட்டும் இல்ல பிரியா, எல்லா லவர்ஸுமே அப்படிதான் நேரம் சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி அந்த பொண்ணு எப்படி எல்லாம் லவ் பண்றேன் அப்படி எல்லாம் லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு சின்ன ட்ரிக் ப்ளே பண்ணி அவளையே என் ஃப்ரெண்ட் ஆக்கி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். அது எப்படி? ட்ரிங் 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 ட்ரிங். என்ன ட்ரிங் ட்ரிங்? இது ஒரு சின்ன கேம். இப்போ நீ சோனா இல்ல, என் ஃப்ரெண்ட் விக்கி, நீ மெட்ராஸ்ல இருக்க, நான் உனக்கு ஊட்டில இருந்து போன் பண்றேன். ஓகே ஓகே குட். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ. ஹாய் விக்கி. டே சிவா. டேயா? இப்போ நான் உன் ஃப்ரெண்ட் டே இந்த கூப்பிடுவேன். என்னடா எங்க இருந்து பேசுற? ஊட்டில இருந்து. போடா ஃபூல். ஏ ஏண்டா ஊட்டி போன? வேற ஏதோ புது இடத்துக்கு போயிருக்க வேண்டியதானே? இல்ல, ஊட்டி பழுசுதான், பட் ஒரு புது அனுபவம் கிடைச்சது. என்ன அனுபவம்? அங்க நான் ஒரு பொண்ணை சந்திச்சேன். பொண்ணா? யூ மீன் குட்டி? ஏய், அவள குட்டின்னு சொல்லாத. அவ என் தேவதை, மை ட்ரீம் கேர்ள். அவ பேர் சோனா. சோனாவா? பேர் ரொம்ப சின்னதா இருக்கே. அவ பேர் தான் சிறுசு, மத்தபடி எல்லாம் ஐ மீன் அவளோட எண்ணங்கள் மனசு அத சொன்னேன். இந்த லவ் டெம்பரரியா இல்ல லைஃப் லாங்கா? நோ, லைஃப் லாங். ஐ லவ் ஹர் சின்சியர்லி. லவ் அவகிட்ட சொல்லிட்டியா? இல்ல. இல்லையா? ஏன்? பயந்தா. பயமா? என்ன பயம்? தப்பா நினைச்சிட்டானா? நீ பயங்கரமான ஆளு. சேஃப்கி மாட்றல, லவ் பண்ணல, துணிஞ்சு சொல்லிடு. அவ திட்டமாட்டல? திட்டமாட்டா. ஷூர்? ஷூர். ஓகே, தேங்க்ஸ் விக்கி. ஓகே, பை டா. பை. சோனா, ஐ லவ் யூ. ட்ரிங் 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 ட்ரிங். பிக் அப் பிக் அப்.
இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் உமா ஓகே ஓகே ஹலோ என்னடி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் என்னடி திடீர்னு போன் திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது அதான் திடீர் போன் என்ன திடீர்னு முடிவு எடுக்கணும் இல்ல நான் ஒருத்தர லவ் பண்றேன் அப்படியா ஆள் எப்படி நல்ல அழகு நல்ல கலர் அது மட்டும் இல்ல ரொம்ப நல்லவர் அவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா பொய்யே சொல்லாம ஒருத்தர் இருப்பாரு ஹரிச்சந்திரன் இவர் பேண்ட் போட்டு ஹரிச்சந்திரன் சொல்லலாம் அவ்வளவு நல்லவர் எதை வச்சு சொல்றேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழே நாள் பார்த்து பழகின ஒருத்தி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் கூட லைஃப் லாங்கா அவளே நினைச்சிட்டு இருக்கான்னு அவர் நல்லவர் தானே நீயே சொன்னா ஓகேதான் ஒரு விதத்துல பார்த்தா இவ்வளவு நல்லவரை விட்டுட்டு போயிட்டாலே நினைச்சு அந்த பொண்ணுக்காக நான் வருத்தப்படுறேன் பட் இன்னொரு பக்கம் நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா அதனாலதானே அவர் எனக்கு கிடைச்சிருக்காரு இந்த விஷயத்துல நான் சோனாவுக்குதான் தேங்க்ஸ் சொல்லணும் அதனால முடியாது நான் சோனாவல லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவ உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட போயிட்டா நீ இன்னொருத்தியோட போக கூடாது அதே நானா இருக்க கூடாது லாஜிக்கலா பார்த்தா கரெக்ட் தானே லாஜிக்கலா பார்த்தா அது கரெக்ட் தான் ஆனா ஏனோ என் மனசு அது ஒத்துக்க மாட்டேங்குது என்னைக்காவது ஒரு நாள் அவளை பார்த்து என்னோட காதல் எவ்வளவு புனிதமானது பார் அப்படின்னு சொல்லி காட்டுவேன் அதனால உனக்கு என்ன யூஸ் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு என்ன யூஸ் இது பாரு சோனா ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துரு அதனால முடியாது பிரியா இந்த கைகள் இன்னொரு பொண்ணை கட்டி பிடிக்காது இந்த லிப்ஸ் இன்னொரு பொண்ணை கிஸ் பண்ணாது அதான்டா அவளை விடமாட்ட விடமாட்டேன்னு அடம் பிடிக்கிற பாத்தியா அதான்டா உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன அடம் பிடிக்க வைக்குது சரி விட்டுரு நீ எப்படி அவளே நினைச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி நானும் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன் தப்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல பிரியா உன்னை என் மனசுல ஏத்துக்கறத பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல ஆனா இது என்கிட்ட இல்லையே அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது அவங்கவுங்க இது அவங்கவுங்க கிட்டதான் இருக்கு தொட்டு பாரு சத்தம் கேக்கும் இல்ல பிரியா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் just say I love you enough I come on love you மும்பையில் பப்ளிஷ் ஆகிற எல்லா பத்திரத்திலையும் பெண்ணின் போட்டோ வந்து பச்சை பெண்ணு கிட்டே பாடல கம்ப்ளீட் வோட்டர்ஸ் லிஸ்ட் வீடியோ யான் செக் செய்து அதிலும் கிட்டல ஈ பெண்ணு எவ்வளவு உண்டுன்னு யான் அறியல பச்சை ஒன்னு மாத்திரம் தீர்ச்சி ஆயிட்டு யான் அறியும் ஆ குட்டி இம்பை பெண் அல்ல ஆ பெண்குட்டிய எனக்கு கண்டுபிடிக்க பட்டி இல்லையா பட்ச ஒன்னு கண்டுபிடிச்சு நின்ற மனசு என்ற குட்டா யூ ஆர் லவ்விங் தட் கேர்ள் அல்ல ஒரு கால் பண்ணிக்கிறேன் சிவா மாட்டிக்கிட்டோம்டா நாம மாட்டிக்கிட்டோம் நானு பிரியா சோனா மூணு பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டோம்டா என்னடா சொல்ற ஆமாண்டா லிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் ஏறினேன் செகண்ட் ஃப்ளோர்ல பிரியா ஏறினா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறோம் மூணாவது ஃப்ளோர்ல சோனா ஏறிட்டாடா அதுக்கப்புறம் நான் பேச்ச நிறுத்திட்டேன் அதுங்க தான் என்ன பத்தி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க பத்தாவது ஃப்ளோர்ல தான்டா வெளியே வந்தோம் நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருப்பேன் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதுலடா மேட்டர் என்ன தெரியுமாடா அந்த பொண்ணுக்கு நாம வச்ச பேர் தான்டா சோனா அவங்க அப்பா வச்ச பேரு மீனா இந்த பிரச்சனைக்கு இடையில நானா ஆள விடுறா வம்ப எதுக்குடா வீணா உன் பிரச்சனை நீயே பாத்துக்க இனிமே நான் ஆட்டத்துக்கே வரல அதெல்லாம் சிவா கிட்ட வாங்கிக்கப்பா நேத்து நீ சோனா பாத்தியாம ஆமா என்ன சொன்னா என் பேரு சோனா இல்லனா வேற என்னலாம் சொன்னான்னு சொல்லணுமா இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் சொன்னதெல்லாம் போதும்டா என்னெல்லாம் ரீல் விட்ட சொல்லு
அதை விட பெருசா ஏமாத்திட்டேன். அப்படி பார்த்தா இந்த உலகத்தை எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீ ஏமாத்தல, என்ன இல்ல, உன்னை நீயே இப்ப என்ன கோச்சுக்கிற மாதிரி, இப்ப என்ன லவ்வே பண்ணாத மாதிரி உன்னை நீ ஏமாத்திக்கல. ஒருத்தனை லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு யோசிச்ச, ஆனா யோசிக்கவே இல்ல. உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன் தெரியுமா, ஆனா அது ஈஸியில தெரிஞ்சப்போ நீ எனக்கு வேணுங்கிறதா, எஸ் நான் உன்னை ஏமாத்தினேன். பிரியா, நான் உங்ககிட்ட சொன்ன கதை பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் பொய்யில்ல. நீ மட்டும் என்ன ஏத்துக்கலன்னா காதல் பொய்யாயிடும், அந்த கதை உண்மையாயிடும். அந்த கதையில சோனா பதிலா நீ இருப்ப பிரியா, நீ இருப்ப. லைஃப் லாங் நான் உன்ன நினைப்பாவே இருந்துருவேன். பிரியா, நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ. அதுதான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன்.
Thank you.
நான் சொன்னல என் ஃப்ரெண்ட் பிரியா. ஹாய். உனக்கு அவளை தெரியாது, ஆனா உன்னை பத்தி அவளுக்கு எல்லாம் தெரியும். ஸ்டார்டிங்ல நீங்க கொடுத்த பேட்டிய பார்த்தேன், சிவா ப்ளே பண்ணி காட்டினா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுக்காக இல்ல, நீங்க எவ்வளவு டேலண்டட்னோ ஆண்டவன் இந்த நிலைமையிலயும் உங்களை எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்கானோ நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நான் கூட சிவாவை திட்டினேன், வாழ்க்கையில ஏதாவது ஒருபடியா பண்ணிருக்கியான. உனக்கு என்ன தெரியும், நல்ல பொய் சொல்ல தெரியும், நல்ல லவ் பண்ண தெரியும், ரியல் மன்னன். ஓய் ஓய், என்ன ஓய், உன் வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியா? நான் ஒன்னு சொல்லட்டுமா, உங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களை பாத்திருந்தா நான் உங்களைதான் லவ் பண்ணிருப்பேன். பேசுனியா? ஃப்ரெண்ட் விக்கி, பிரியோட அப்பா மிஸ் லக்ஷ்மண். என்ன சிவா அப்படியே இருக்காரு, உங்க அப்பா ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாரா? இது உனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது அப்படி நடக்காது. சும்மா கோவப்படாத, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரே தம்பி, வீட்டுல முதல் கல்யாணம், அந்த கல்யாணத்தை கிராண்டா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, கல்யாணமே வேண்டான்னு இருக்கிறான்னே, அதுவும் இந்த நிலைமையில உன்னை எப்படி வச்சுக்கிட்டு என் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரே பொண்ணு, நானே ஃபீல் பண்ணல. ஒரே தம்பி, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அடாடாடா, நான் ஆளாளுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அங்க பாருங்க, ரெஜிஸ்டர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் கையில பேனா வச்சுக்கிட்டு. அட வாங்க, வந்து சட்டு போட்டு கையில போட்டு மாலை மாத்திக்கங்க. அண்ணி, என் பேராண்டி. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்க பசங்களோட ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க. பட் எனக்கு அப்படி அமையலையே. உங்க நிலைமை பரவாயில்ல, நீங்களாவது ஃபாரின்ல இருக்கீங்க, நாங்க ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பாத்துக்கிறோம், தெரியுமா? ஷீலா படிக்கிற ஸ்கூலு 55 மைல் தூரம் இருக்கு, தினம் போயிட்டு வரணும்னா முடியுமா? அதனால நாங்க அங்க ஒரு வீடு எடுத்துட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம், சண்டே மட்டும்தான் இங்க வருவோம். எவ்வளவு தூரம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பிரியமா இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷமா. எனிவே, அர்ஜென்டா புறப்பட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன். பட் நெக்ஸ்ட் மந்த் 1 வீக் இருக்கிற மாதிரி வரேன். தேவா, இந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க தான், என் பொண்ணை நல்லபடியா பாத்தீங்க.
என்ன ஷீலா? அண்ணா பேசாம போ, அண்ணி வருவாங்க. சும்மா இருக்க முடியலன்னா பெட்ரூம் டெக்கரேட் பண்ணு. அத அண்ணன் பண்ணிட்டு இருக்கான். என்ன கேட்டா? நைட் பேசாம ரூம்ல படுத்து தூங்க வேண்டியதானே? காஷ குழப்ப யாருன்னு சொன்னது? எல்லாத்தையும் நீயே பண்ணனும்னு நினைக்கிறது சரி, ஆனா எதை எப்ப பண்றதுன்னு இல்ல. ச்சே சார், ப்ளீஸ் டோன்ட் கெட் அப்செட். இல்லங்க, இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாத்துக்கும் அடம் பிடிக்க வேண்டியது. நான் தான் குக் பண்ணுவேன், நான் தான் கார்டனிங் பண்ணுவேன், நான் தான் கார் கிளீன் பண்ணுவேன். நைட் 11 மணிங்க. நைட்லயா? ஆமாங்க, எங்களை ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்காக காரை போய் ரெடி பண்ணிருக்கான். காரை ரெடி பண்ணிட்டான், கையை உடைச்சுட்டான். நீங்களே சொல்லுங்க, அவன் அவனை பத்தி கொஞ்சமாவது கவலை பண்ணல? எங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தா? சரி சார், என்ன பண்றது, எதிர்பாராம நடந்து போச்சு.
ஆக்சிடென்ட் அப்படிதான் நடக்கும். என்ன இது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கணும். இல்ல உங்க அண்ணன் பிளான் படி நேத்தே மலேசியா போயிருக்கணும். மலேசியாவா? வேர்ல்ட் அட்வர்டைசிங் கான்ஃபரன்ஸ் மலேசியால நடக்குது. இந்தியால இருந்து 5 கம்பெனிங்க தான் கலந்துக்குது. அதுல நம்ம கம்பெனியும் ஒண்ணு. நீங்க திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டதால ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு போலான்னு இருந்தாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் போயிட்டு வரேன். என்ன இல்ல? என்ன இல்ல? இல்ல ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. நீங்க போய் நான் போறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க சார். நான் சொல்றேன்ல, போங்க பிளீஸ். ஓகே. பிரியா, அப்ப நான் ஈவினிங் கிளம்புறேன். நீ தான் இங்க இருந்து அண்ணனை பாத்துக்கணும். கல்யாணமாய் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கல. ஜாலியா வைஃபை கூட்டிகிட்டு ஹனிமூன் போக வேண்டிய ஹஸ்பண்ட். அதுக்கு பதிலாக வைஃபை தனியாக விட்டுட்டு பிஸ்னஸ் விஷயமா மலேசியா போறான். அதுவும் 15 days. எந்த பொண்ணுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். என்ன நீ தப்பா நினைக்கலையே? சச்சா, ஏன் இப்படி பேசுற? நீ இப்படி சொல்லலன்னா தான் தப்பா நினைச்சிருப்பேன். எனக்கு கஷ்டம் கஷ்டங்கிறியே, உனக்கும் அதே கஷ்டம் தானே. உங்க அண்ணனுக்காக நீ அதை ஏத்துக்கும் போது உனக்காக நான் ஏத்துக்க மாட்டேனா? ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அண்ணன் கூட நான் எப்படி துடிச்சு போயிடுறேன்? உன்னோட இந்த கைண்ட்னஸ், உன்னோட இந்த அஃபெக்ஷன். ஐ லவ் யூ சிவா. நீங்க சாப்பிடாம படுத்தே இருக்கீங்கல்ல, அதான். முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க, கான்ஃபிளேக்ஸ் சாப்பிடலாம். ஏற்கனவே 89 ரூபா 40 காசு பாக்கி, அத குடுத்துறேன்பா. என்ன லோக்கல் ஃபெலோஸ் மாதிரி என்ன இன்சல்ட் பண்ற நீ? 89 ரூபா 40 காசு எடுத்து வைடா. அப்படியா? என்ன பார்த்து கேட்டில்ல நீ? பணத்தை கட்டடா, வித்த காட்டிட்டு இருக்க. கட்டதான். 500 ரூபாயா? பார்த்ததே இல்ல. எடுத்து உள்ள வை, அதுல என் கடன் அடைச்சிக்க. மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க, அடுத்த கடன் வாங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க. டேய் அண்ணன், என்ன கேட்டாலும் குடுறா. ஆமா, உனக்கு ஏது இந்த 500 ரூபா? பொங்கல் வச்சு கடா விட்ட போறியா? இல்ல சார், எனக்கு மருந்து வேணும். அத மருந்து கடையில போய் கேட்க வேண்டியதானே? அவன் காசு கேக்குறான். அப்ப டாக்டர் போ. அவர் ஃபீஸ் கேக்குறாரு. என்னால உட்கார முடியாது. எனக்கு மூளை.
உள்மூலம் வெளிமூலம் ரெண்டுமே இருக்கு. உன் பேர் என்னப்பா? ஆதிமூலம். கரெக்டா தான் வச்சிருக்கேன். கைய கூட பல்சாவது பாக்குறேன். சாரி சார், என்னால கையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே புடிச்சு பாத்துங்க. அது ஏன்? ரெண்டு மாசம் முன்னாடி பக்கவாதம் வந்ததுல என் ரெண்டு கையும் விழுந்து போச்சு. பக்கவாதம் இல்லப்பா அது, பக்காவாதம். பாவமா இருக்கிறியே, ஒரு டீ ஆவது சாப்பிடறியா? ஐயோ, நான் டீ காஃபி எல்லாம் சாப்பிடறது இல்ல சார். ஏன், பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சக்கர வியாதி. சுகரா? இது எத்தனை நாளா? ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்த கொதிப்பு வேற இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். இந்த இடம் சரியில்ல, வா நடந்துகிட்டே பேசலாம். சாரி சார், என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஏன்? கால் ஆணி சார. அடப்பாவி, ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா? சார், நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது. எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். ஏண்டா? மஞ்சக்காமலை வந்ததுல இருந்து இந்த பக்கத்து காது கேக்குறதே இல்ல சார். இப்ப நான் உனக்கு என்னடா பண்ணணும்? ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். இருத்துக்கட, இத நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏண்டா, சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல உனக்கு ரெண்டு கண்ணு அழிஞ்சு போச்சு, ஒரு காது தீஞ்சு போச்சு, கை ரெண்டும் ஊஞ்சு போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சு போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. இது எல்லாமே உனக்கு ஒரு மருந்துல குணமாகணும். ஆக்குறடா, ஆக்குறேன். இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி? சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடே. மூணு வேலையுமா? ஒரே வேலை. தேங்க்ஸ், இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அடுத்த வேலைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன்.
ஷீலா ஏன் நிறுத்திட்ட? ஷீலா தோ வரேன் நீ. என்ன அப்ப போன இப்பதான் வரியா? ஆமா போன் ரிட்டர்ன் பண்ணிட்டு குக்கர் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஏன் என்ன மலேசியா வித்தியாசம் தெரியுமா? எங்க பாக்குறோம்? அங்க பாக்குறோம். சொல்றதுக்கு என் வாய் கூசுது, ஆனா பாக்குறதுக்கு அவன் கண்டு கூச மாட்டேங்குது. அவ பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பொண்ண என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு புரியும். எந்த நிலைமையிலும் நான் உன்ன மாதிரி யோசிக்க மாட்டேன். எந்த வீட்லயாவது இப்படி நடக்குமா? இந்த வீட்டுல நடக்குதே. இந்த வீட்டுல நடக்குது. நீ அழுதுட்டு பேசுறதுனால நீ சொல்றதெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது. நீ சந்தேகப்படுறது சாதாரண விஷயமா இருந்தா நான் விளையாட்டா எடுத்துக்குவேன். இது ஃபேமிலி. இந்த மாதிரி சந்தேகத்தை நீ வளர்த்துக்கிட்டனா நம்ம லைஃப்ல நிம்மதியே இல்லாம போயிடும். ஐயோ அது டவுட் இல்ல, உறுதியா சொல்றேன். ஹி வான்ட்ஸ் மீ. எப்படியாவது நான் அடையணும் நினைக்கிறான். எதை வச்சு சொல்றேன்? இத்த நாள் நடந்ததை வச்சு சொல்றேன். இந்த 15 நாள் அவன் கூட இருந்திருக்கேன் அதை வச்சு சொல்றேன். 25 வருஷம் 10 மாசம் எங்க அம்மா வயத்துல இருந்து நான் கூட இருந்திருக்கேன். எனக்கு தெரியாது அவனை பத்தி. இத பாரு பிரியா, எதையுமே நல்லதா பாரு. எல்லாம் நல்லபடியா தெரியும். தப்பா பாத்தினா நல்லது கூட தப்பாதான் தெரியும். எனக்கு நீ அழுறதும் கஷ்டமா இருக்கு, என் அண்ணனை பத்தி தப்பா சொல்றதும் கஷ்டமா இருக்கு. பிளீஸ் இனிமே அப்படி சொல்லாத எனக்காக.
என்ன என்ன ஃபர்ஸ்ட் நைட் கல்யாண கையோட அண்ணன் மலேசியா போயிட்டான். உங்களுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா ஏன் அண்ணி ஏன் அண்ணி ஷீதா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா? வரேன் பாட்டி வரேன். நீ சரி அண்ணன் பாத்தியா எங்க இருக்க போறா? நான் இங்கதானே இருக்கேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். என்ன தெரியல எதுக்கு தேடுற? ஓ உனக்கு தெரியாதுல்ல மேட்டர் என்னன்னா. அண்ணே உன்னதான் தேடிட்டு இருக்கேன். அண்ணே மலேசியால இருந்து ஒரு பென் வாங்கிட்டு வந்தேன். காஸ்ட்லி பென், என்னோட ஃபேவரட் கலர். இந்த எழுதி பார்த்துட்டு கொடு. சிவா என்ன எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து எழுத சொல்ற? இட்ஸ் அ சென்டிமெண்ட். எப்பவுமே எது வாங்கினாலும் அண்ணன் கிட்ட கொடுத்துதான் வாங்குவேன். சின்ன வயசுல இருந்து அதான் பழக்கம். இப்போ புதுசா ஷர்ட் வாங்கினு வச்சுக்கேன், எங்க அண்ணன் கிட்ட கொடுப்பேன். அவன் ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு கொடுப்பான், அப்புறம் தான் நான் வாங்கி போட்டுக்குவேன். Not only shirt, car, bike, எது வாங்கினாலும் அப்படிதான். கார் பைக் ஓகே, அதுக்காக பெண்ண கூட வா. என்னண்ணே பெண் ஓகேயா? ஆ குடு. அண்ணே நான் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வரேன். நீ நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு. நான் வரேன் பிரியா, பாய். முக்கியமான விஷயம் அது கூட தெரியாம வர்க்கு வர்க்கு நலையறேன். உன்கிட்ட போய் என்ன சொல்றது? இது பார் பிரியா, முன்ன நான் உன்னோட லவர், நினைச்ச நேரம் எங்க வேணாலும் கூட்டிட்டு போன வந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்ப நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஓஹோ என்ன ஓஹோ, என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? அந்தந்த வீட்டுல வைஃப் அந்த ஹஸ்பண்டுங்களை ஏன் பொறுப்பு இல்லாம சுத்துறேன் திட்டுவாங்க. நீ ஏன் பொறுப்பா இருக்குன்னு கோவிச்சுக்கற? என்னை விட உனக்கு கம்பெனி தான் முக்கியமாங்கிறியே. இப்ப நான் பொறுப்பா கம்பெனி போறது எதுக்காக? சம்பாதிக்கிறதுக்காக. யாருக்காக? உனக்காக, நமக்காக, நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்காக. சோ நீ எனக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் வர்க் பண்ணி சம்பாரிச்சு பெருசா உண்டாக்க போற? யா தட்ஸ் ரைட். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏ குழந்தை உண்டாக்க வர்க் பண்ணனும் ஞாபகம் இல்ல? நீ எல்லாம் இங்க வர்க் பண்ணி குழந்தைக்கு உண்டாக்க போற? யா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட், 18th ஃபர்ஸ்ட் நைட். அப்ப அந்த 3 டேஸ் ஆ எப்படி மறந்த? இன்னைக்கு கம்பெனி ஆஃப் தி மீட்டிங் ஆஃப் தி ஈவினிங் 6 o'clock டான் வந்தற. இன்னைக்கு நைட் உன்ன என்ன பண்ண? அதனால்
டார்லிங், எத்தனை குழந்தைங்க வேணும் சொல்லியே, ஒரு டசன் பத்துக்கலாமா? அண்ணே வா போல. பிரீஃப் கேஸ். ஓ, நீயே கொண்டு வந்துட்டியா? சிக்ஸ் ஓ கிளாக் ரெடியாரு, தானு வந்துடுறேன்.
பிடித்தேன் பகலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன் சூரியனை கடலுக்கு சுட்டினேன் இரவு தொடர்ந்திடும் சுந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு என்னவா இல்லை அண்ணவா நீ வா அவருக்கு ஹலோ சிவா 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 உனக்கு ஒண்ணும் இல்லையே பிரியா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா ஐயோ கார் தான் பிரேக் ஃபெயிலியர் சைடுல பிளாட்ஃபார்ம் போது நிப்பாட்டேன் உண்மையா தான் சொல்றேன் எனக்கு ஒரு அடி கூட படல நீ வர வேண்டாம் பிரியா நான் இன்னும் பத்து நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன் போனவே எனக்கு தெரியும் அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் இவ காரை பார்த்து எடுத்துக்கலாம்ல Oh, my God.
பிரியா, எனக்கு தான் ஒண்ணும் ஆகலையே, ஏன் தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்க? அண்ணே நீ போ, நான் பாத்துக்கிறேன். பிரியா விடுமா, ஏன் அழற? அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலையே. நான் ஒண்ணும் அது கழல. இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? நான் நீ நினைச்ச காடுல போய் கட்டி பிடிச்சிட்டேன். ஐயோ, உனக்கு அவ்வளவு கூட வித்தியாசம் தெரியல. என்ன பேச முடியும்? வரும்போது திறந்து போட்ட டிரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை. போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே பிடிச்சிருவானுங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் முன்னால் எப்படி இருப்ப? இப்ப உன பார்த்த எப்படி இருக்கு தெரியுமா? பேய் அணிஞ்ச மாதிரி இருக்கு. ஏண்டி இப்படி ஆயிட்ட? உனக்கு அப்படி என்னதான் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அங்க நிக்கிறான் பார், அவன் தான் ப்ராப்ளம். அவரா? அவர் என்ன ப்ராப்ளம்? அவன் என்ன பண்றான் தெரியுமா? என் பின்னாலே சுத்தி சுத்தி வரான். நான் எங்க போனாலும் அங்க வந்து நிக்கிறான். பெட்ரூம் போனா வந்துடுறான், கிச்சன் போனா வந்துடுறான், ஷாப்பிங் போனா அங்க கூட வந்துடுறான். ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் மினிட் வீட்டுலதான் இருக்கான். வீட்டுலன்னா எதுக்குன்ற? அவனுக்கு என் கூடவே இருக்கணும், என்ன பாத்துக்கிட்டே இருக்கணும். பாக்குறதுனா என்ன பார்வை தெரியுமா? ஏய், அந்தந்த வீட்டுல புருஷன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டானு ஒவ்வொரு பொண்ணும் எங்கிட்டு இருக்கா. நீ என்னடனா உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, வியா ஹஸ்பண்ட் இல்ல, ஹஸ்பண்டோட அண்ணன், ரெண்டு பேரும் ட்வின்ஸ். என்ன சொன்ன? திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு. நீ முக்கியம் இல்ல, உன் நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனை நாலு சாத்து சாத்திட்டு இவனை நாலு திட்டு திட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். இல்ல உமா,
அவன் கூட வரமாட்டானே தவிர நான் இல்லாத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு நான் அந்த கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. ஏன் தெரியுமா? நான் அவனை அவ்வளவு நேசிக்கிறேன். ப்ராப்ளம் இதான், தேவா கெட்டவன் எனக்கு தெரியும், அது சிவாவுக்கு தெரியாது. என்னைக்கு அது அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எப்ப? கூடிய சீக்கிரம். What happened was the burglar knocked me down and resisted and it got ugly. I don't think Michael took it too well. He didn't quite put it that way. It's not a TV show out there, Mrs. Carr. You know, the reality gets to people who've never seen it up close like that. You mean violence? When I first started out, I went on a routine call. All right? This young kid, he was high. She could have been a 15, 16, sweet girl, blonde. So I didn't pay her much attention. And I was reading the kid his rights. She took out a gun. In the chest. So now I restrain. தூக்கம் வருதா? வரும். ஏன்னா நீ சாப்பிட்ட பால்ல மூணு தூக்க மாத்திரை போட்டிருக்கேன். மத்தவங்களுக்கு ஒண்ணு போதும், பட் நீ சாதாரண ஆள் இல்ல. அதான் கூட ரெண்டு போட்டிருக்கேன். நீ முழிச்சிட்டு இருந்தனா இன்னைக்கும் ஏதாவது பண்ணி எங்க ஃபர்ஸ்ட் நைட்ட நடக்க விடாம பண்ணிருவேன். அதான் இப்படி பண்ண. என்ன வல்கர் புத்திரா உனக்கு! தம்பி பொண்டாட்டி எடுத்துக்கணும், அதுவும் கற்போட எடுத்துக்கணும். இனிமே நான் தேவையில்லாம சிவா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறது இல்ல, எல்லாம் நானே பாத்துக்க போறேன். ஆக்சுவலா மொத்தமா 30 மாத்திரை போட்டு உன் கதையை முடிச்சிடலான்னு பார்த்தேன், பாவம்னு விட்டுட்டேன். தொடர்ந்து பாவம் பாப்பா நினைக்காத, தேவைப்பட்ட அதையும் செய்வேன். இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீ தூங்கிட்டே இருப்ப. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துகிட்டே. சிவா, என்ன பிரியா இப்படி பண்ணிட்ட? ஐயோ சிவா. ஓ பிரியா. ஐயோ சிவா, சிக்கன் பண்ணிட்டு இருந்த அண்ணன் ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கானே, நாமளும் ஒரு நாள் மின்னுவான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டே பிரியா. சிவா, சிவா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஆனா அதை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, வேதனை படக்கூடாது. பிரியா உன் மேல ரொம்ப சந்தேகப்படுறா. என்னன்னு தெரியுமா? நீ அவளை அடையணும்னு நினைக்கிறியான்.
இதான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்றது. இத கேட்டா நீ எவ்வளவு வருத்தப்படுவேன் எனக்கு தெரியும். இருந்தும் சொல்றேன், ஏன்னா இது தெரிஞ்சு உண்டாகிற பிரச்சனை விட தெரியாம இருக்கிறதுல உண்டாகிற பிரச்சனை தான் அதிகம். நீதான் எங்க ரெண்டு பேரும் சேரவே விட மாட்டேங்கிறியா. நீதான் ஏதாவது பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாம பண்ணிட்டியான். அதுக்காக உன தூங்க வச்சுட்டா, ரச்சனை தீந்துரும்னு பால்ல தூக்க மாத்திரை போட்டு நீனு நினைச்சு எனக்கு கொடுத்துட்டா. இதுலயே தெரியலையா அவ தப்புன்னு. அவன் நல்லவதான், ஆனா ரொம்ப சந்தேகம் குழப்பம். அதுவும் இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாடிச்சுனே, கிட்டத்தட்ட பயத்து மாதிரி ஆயிட்டா. அதை கரெக்ட் பண்ணிட்டா வேற எந்த பிரச்சனையும் வராது. அதான் அவளை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? பிரியா, நான் பல தடவை யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ எங்க அண்ணனை சந்தேகப்படுறதும் நான் உன்ன திட்டுறதும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணா தப்பு இல்லைன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? என்ன? இல்ல, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செக் பண்ணலான்னு. வெரி குட், நல்ல ஐடியா. பட் இதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே. இதுக்கு அண்ணன் ஒத்துக்கணுமே. நீ சொல்ற மாதிரி மத்த எல்லா விஷயத்திலயும் உங்க அண்ணன் நல்லவன் தான். உன்னை நல்லா படிக்க வச்சு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து அதெல்லாம் ஓகே. பட் என் விஷயத்துல மட்டும்தான் இப்படி ஆயிடுறான். அதை மட்டும் டாக்டர் கிட்ட செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டா நான் ஏன் தேவையில்லாம சந்தேகப்பட போறேன்? நான் ஏன் தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? சரி, இப்ப எப்படி உங்க அண்ணனை ஒத்துக்க வைக்கிறது? இப்ப நானே இருக்கேன், உனக்கு பைத்தியம் வா செக் பண்ணாலும் கூப்பிட்டா வந்துருவேனா? குதிச்சு குமான போட்டு பிளேட் எல்லாம் உடைச்சு வீட்டையே ரெண்டாக்கிற மாட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணன் கிட்ட எனக்கு பைத்தியம்னு சொல்லு. டாக்டர் கிட்ட செக் பண்ணனும், நீயும் கூட வான கூப்பிடு. அங்க போனப்புறம் அவரை செக் பண்ணிடலாம். என்ன என்ன ஐடியா பண்ண மட்டும் போதாது, அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் தெரியும். என்ன பிளான்? ஓகேயா? சுத்தம் சிவா, என் கூட சண்டை போட்டாலும் அப்புறமா எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்கே பயமா இருக்கு. என் பேரு மாத்ரு பூதம். வாங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். மீட் மை பிரதர் தேவா. ஹலோ. மை வைஃப் பிரியா. ஹலோ. ஹலோ டாக்டர், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனேன்னு சொன்னது என் ஹஸ்பண்ட், பட் உங்களை சூஸ் பண்ணது நான். என்ன சிவா? பிரியா, நீ முதல்ல உட்காரு. நான் இப்ப உட்காரதா முக்கியம்? உங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் தானே முக்கியம். டாக்டர் இது பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவரை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணனும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீ இப்படி வா. இது பாருங்க, இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எனக்கு இல்ல, எனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்த இந்த பிளானுக்கு ஐடியா கொடுத்தது நான் தான். நீங்க மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க பிரியா. இது பாரு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ முதல்ல உட்காரு. என்ன சொல்ற நீ? நான் எதுக்கு உட்காரணும்? பிரியா, நான் டாக்டர் கிட்ட எல்லாம் தெளிவா பேசிட்டேன். இது வேற ஒண்ணு இல்லையா, சும்மா சும்மா சந்தேகப்படுறதுனால வருதானா? இது ஆரம்பம் தான். ஒரு 10 days கோர்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் டாக்டர் சொன்னாரு. பிளீஸ் பிரியா. டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். இங்க வர்றவங்க எல்லாம் அப்படி தாமா சொல்றாங்க, நீங்க முதல்ல உட்காருங்க. யோ, யாருக்கு ஒண்ணும் இல்ல. பிரியா, பிஹேவியர் சார். சாரி டாக்டர், சாரி டாக்டர், எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். அத நிக்கிற பாருங்க, அவனுக்கு தான், அவனை செக் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். ஹஸ்பண்ட் அண்ணே.
இப்படிதான் டாக்டர், அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். ஆனா இவ இல்ல, அவன் என்ன பாக்குறான், சிரிக்கிறான், முறைக்கிறான்னு டார்ச்சர் தாங்க முடியல. ஒன்னா திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு இந்நேரம் உங்க அண்ணன் என்னதான் நடிச்சுட்டு படுத்துப்பான்றா. நான் என்ன பண்ண? உனக்கு ஏமா இப்படி எல்லாம் தோணுது? அவரையும் பாக்கலாமா? முதல்ல நீங்க உட்காருங்க. चले साहब, मैं गेस्ट हाउस से ले चलूंगा, आइए ना। अच्छा साहब,
मैं चलूं? எனக்கு தெரியாத அவன் பத்தி.
பாத்துக்க. பை பிரியா. ஏய், என்ன அவசரம்? ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டு போங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல இல்ல, நாங்க கிளம்புறோம். சரி. ஏய், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. பை பை பை. ஐயோ, நான் ஷாப்பிங் போயிட்டு வரது கூட எல்லாமே மாறிடுச்சு. அம்மா, என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்க? நீ ஷாப்பிங் வந்திருக்கலாம், எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? உமா ஹஸ்பண்ட் ஒரு நேவி ஆபீசரா இருந்தும் கூட சின்சியர் ஹஸ்பண்டா ஷாப்பிங் எல்லாம் வராரு. நீ சின்சியரா ஏதாவது பண்ணிருக்கியா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரி, என்ன சொல்ல போற? அப்ப பேசாம இரு. பட் உனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. நீ வீட்டுல சும்மா இல்லாம எல்லாம் நல்லபடியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க பாரு. தட்ஸ் குட். கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் நான் சமைச்சத சாப்பிடு, அப்புறம் அப்புறம் ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நைட் எப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா?
கொஞ்சம். ஹலோ பிரியா, நான் சிவா பேசுறேன். நான் இல்லாதப்ப உங்க அண்ணனுக்கு போன் பண்ணியா சொல்லு, போன் பண்ணியா? அதான், இது யார் தெரியுமா? சுதா, உன் அண்ணனோட பிஏ. என்னவா இருக்கும் தெரியுமா? உங்க அண்ணன் காலை உடைச்சிட்டான், கைய உடைச்சிட்டான் அப்படின்னு டிராமா பண்ணி உடனே வர சொல்லுவான். பிரியா, நான் சிவா, நான் இங்க இருக்கேன். என்ன, கரெக்டா? இப்போ இது நமக்கு தேவையில்ல. பிரியா, நான் இங்க இருக்கேன். அது கூட திருப்பி போன் பண்ண மாட்டான்னு நினைச்சியோ? வா. நோ, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன் காதுல என்ன சொன்ன சொல்லு, சொல்லு. நான் காதுல என்ன சொன்னேன் சொல்லு. நான் என்ன சொன்னேன்னு சொல்லு, சொல்லு. நான் உன் காதுல என்ன சொன்னேன், நான் உன் காதுல என்ன சொன்னேன்னு சொல்லு, சொல்லு. நான் உன் காதுல என்ன சொன்னேன்னு சொல்லு. சிவா, ஐயோ சிவா, அப்ப சிவா கண்டாச்சு. சிவா, உமா ஹஸ்பண்ட் பேசுறேன்.
என்னாச்சு அங்க? ரிலாக்ஸ். சிவா, 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 என்னாச்சு? ஐயோ, அது சிவா இல்ல. என்னது? இதுவரை நான் சொல்ல முடியாது, பேச முடியாது போன என் உணர்வுகள். என் வாயால் நான் கூறி என் காதால் நான் கூட கேட்க முடியாது போன என் உணர்வுகள். என் இதய துடிப்பில் மட்டும் கலந்திருக்கும் என் உணர்வுகள். அன்றொரு நாள் அவளை சந்தித்தேன். அவள்தான் என் ஆண்மையை சுண்டி எழுத்தவள். அவள் நிழலை கையில் வைத்துக் கொண்டு நிஜத்தை தேடி அலைந்தேன். அவளுக்கும் சேர்த்து நான் ஒருவன் மட்டுமே காதல் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவள் என் இல்லம் தேடி வந்தாள். வந்தவள் காண வந்தது என்னை அல்ல, அவள் காதலன் ஆகிய என் தம்பியை. அங்கு நான் கண்டது என் தம்பியை அல்ல, நான் காதலித்த பெண்ணின் காதலனை. எனக்கு சொந்தமான அந்த உதடுகள் என்னிடம் கூறின, உங்கள் இருவரில் முதலில் நான் உன்னை சந்தித்திருந்தால் நான் உன்னைத்தான் காதலித்திருப்பேன் என்று. அப்படி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க தவறியது யார்? அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க தவறியது யார்?
என்னை வாய் பேச முடியாதவனாகவும் காது கேட்க முடியாதவனாகவும் படித்த போது கூட அந்த ஆண்டவனை நான் படித்ததில்லை. அவளை அடைய முடியாதவனாக படித்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என்னை கட்டி தழுவ வேண்டிய கைகளாலேயே என்னை கொலை செய்யும் நிலை செய்தானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். என் உணர்வுகளையும் என் ஆசைகளையும் இந்த கல்லறைக்குள் பூட்டி வைத்து விட்டானே, அதற்காக அந்த ஆண்டவனை பழிக்கின்றேன். இங்கே தூங்கிக் கொண்டிருப்பது நான் மட்டுமல்ல, என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான். இன்னும் உயிருடன் இருக்கும் என் உணர்வுகளும் என் ஆசைகளும் தான்.